நடிகர் ஜெயம் ரவி ஆரத்தி இவங்களோட விவாகரத்து மனுவை சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னும், சீக்கிரமாகவே டிவாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வர நிலையில் இப்போது இவங்களுக்கு எதுக்காக டிவாஸ் ஆக போகுது, அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்ற விஷயத்த பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஜெயம் ரவியோட மனைவியான ஆரத்தி இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபஸ்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட எடுத்துக்கிட்ட எல்லா பிக்சரையுமே டெலீட் பண்ணிவிட்டு தன்னோட பிக்சர் மட்டுமே தான் வச்சுருந்தாங்க. பொதுவாக ஆக்ட்ரஸ் எல்லாம் டிவாஸ்க்கு முன்னாடி இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்றனால ஜெயம் ரவிக்கும் ஆரத்திக்கும் டிவாஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பலருமே பேசிட்டு வந்தாங்க. மேலும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டிவாஸ் ஆக போகுது, இவங்க கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய மீடியாக்கள் மூலமாக தெரிய வந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் மேரிட் டு ஜெயம் ரவி அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனையும் மாற்றவே இல்லை. அதே போல் அவங்க நேம் கூட ஆர்த்தி ரவி அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட விவாகரத்து மனு கோர்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னும், இன்னும் இவங்களுக்கு விவாகரத்து ஆகலை அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. முன்னதாக இவங்களுக்கு விவாகரத்து ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே இவங்களோட மாமியாரான சுஜாதா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ புதுசாக இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டுட்டு வருது. சுஜாதாவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு வளர்ப்பு மகன் இருக்காங்களாமா, அவங்க தான் சுஜாதா நடத்திட்டு வர ஹோம் மூவி மேக்கர்ஸ் ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் எல்லா பொறுப்பும் ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கிறனால இனிமேல் ஜெயம் ரவி அவங்களோட ப்ரொடியூஷன் நடிக்கிற எல்லா படத்துலையும் சங்கரோட பேச்சை கேட்டு தான் நடந்துக்கணும் அப்படின்னும், அவர்கிட்ட கேட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் ஜெயம் ரவிக்கு பிடிக்காம போயிருக்கு. ஆரம்பத்தில் அது ஈகோவாக இருந்து இப்போ பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. அது குடும்ப பிரச்சனையாக மாறி தான் இப்போது ஆர்த்தி கிட்ட சண்டை போட்டிருக்காரு அப்படின்னும், இப்போ அது விவாகரத்து வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஜெயம் ரவியோட நிறைய படங்களை மாமியார் சுஜாதா விஜயகுமார் தான் அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷனை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க. அதில் நிறைய படங்கள் நஷ்டமாக இருந்தாலும் சில படங்கள் லாபமும் கொடுத்துருக்கு. ஸோ பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறமா ஜெயம் ரவியோட மார்க்கெட் அதிகமாயிருச்சு அப்படிங்கிறனால மருமகனோட அடுத்தடுத்த படங்கள் தன்னோட தயாரிப்பு நிறுவனத்தில் மட்டும்தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அதன்படி சுஜாதா அவங்களோட ப்ரொடக்ஷனில் அடுத்ததாக ஒரு படத்தை கமிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஜெயம் ரவியோட சம்பள விஷயமா சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருந்துச்சு. ஜெயம் ரவி சைரன் படத்துக்கு 15 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தாரு. அதை தொடர்ந்து புதுசாக வர இருக்க இந்த படத்துக்கு 25 கோடி ரூபாய் சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களோட மாமியாரான சுஜாதா மறுத்திருக்காங்க. இருந்தாலும் டாக்டர் பாண்டியராஜ் கிட்ட போயிட்டு அவர் இவ்வளோ சேலரி கேட்குறாரு, ஸோ படத்தை ஒரு 53 கோடியில் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போதே பாண்டியராஜ் அந்த படத்தை விஜய் சேதுபதி கிட்ட சொல்லி கமிட் ஆயிட்டாங்க. ஸோ விஜய் சேதுபதி இப்போ அந்த படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஜெயம் ரவிக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. ஸோ அதனால மனைவி ஆர்த்தி கூட சண்டை போட்டிருக்காரு. இந்த சண்டை குடும்ப பிரச்சனையா மாறி இருக்கு அப்படின்னு முன்னதா சொல்லப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து இப்போ சங்கர்னாலையும் ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கு. மொத்தமா பார்க்கும்போது ஜெயம் ரவியோட மாமியார் ஃபேமிலினாலதான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. முன்னதான் ஆர்த்தி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பிக்சர்ஸ் எல்லாம் நீக்கி ஜெயம் ரவிக்கும் தனக்கும் டிவாஸ் ஆக போது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் சேர்த்து வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன முடிவா இருந்தாலும் அபிஷியலா இந்த விஷயத்தை பத்தி ஒரு பிரஸ் ரிலீஸ் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.